பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவில்லா கருணையும் அன்னும் அருளுடைய அவ்வாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா, சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் கிளியார் தோழர்களான உத்தம சஹாபாக்கள் அவுலியாக்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். சர்வ வல்லமையுடைய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அபீபான சையீதா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த உயிரினங்களுக்கும் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத அறிவு ஞானத்தை அருளினான். அத்தகைய அறிவு ஞானமுடைய நபியை கொண்டு தீய வழியிலிருந்து மனிதர்களை நேர்வழிப்படுத்தினான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அருட்கொடையாக இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தான். அத்தகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவியையும் அல்லாஹ்வின் உதவியையும் ஆன்மீக உலகத்தின் உதவியையும் சக்தியையும் நாம் எவ்வாறு பெறுவது? இன்னும் இறைவனின் நேசத்தை எவ்வாறு பெறுவது? முறையீடுங்களே, உங்களுடைய சந்தேகங்களை என்னிடம் கேளுங்கள். நானாகிறவன் நீங்கள் கற்பனையில் எண்ணி பார்க்க முடியாத நீரமுடைய கடலின் அளவு அறிவுடையவன். மௌலானா அப்துல்லா இஃபாயிதி தகிஸ்தானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இறைவனின் நேசத்தை பெற வேண்டும் என எண்ணம் கொண்டவர்கள் முதலில் தான் இறைவனின் அடிமை என்பதை உணர வேண்டும். இன்னும் இறைவன் மிகப்பெரியவன், நாங்களோ பலகீனமானவர்கள் என்பதை உணர வேண்டும். ஒருவன் இந்நிலையை அடைந்துவிட்டால் அவர்கள் இறைவனின் ஞானக்கடலில் மூழ்கிவிடுவார்கள். அவர்களுக்கு இறைவனின் உதவியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவியும் ஆன்மீக உலக உதவியும் சக்தியும் கிடைத்துவிடும். அப்போது இறைவன் அவனை நோக்கி, என்னுடைய நேசரே, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். நீங்கள் 10 கேட்டால் நான் 100 தருவேன். நீங்கள் 100 கேட்டால் நான் 1000 தருவேன். நிச்சயமாக நான் கொடை கொடுப்பதில் சிறந்தவன். நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லையாயின் நான் உங்கள் மீது கோபப்பட்டு விடுவேன் என்பான். அதுக்கு அவ்வடியான், என் இறைவனே, எஜமானே, எனக்கு உனது அளவில்லா அருளும் நேசமும் கிடைத்தாலே போதும் என்பான். அப்போது இறைவன் அவருக்கு அவ்விரண்டையும் மல்லி வழங்கி அவரை கௌரவப்படுத்துவான். இறைவனின் ஞான அறிவு கடலில் நீரை நீங்கள் சுவைத்து விட்டால் அந்த கடல் முழுவதிலும் உள்ள நீரை நீங்கள் சுவைத்து விட்டதாக எண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் எண்ணிவிட்டால் நீங்கள் இறைவனுக்கு நிகரான ஞான அறிவை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தமாகும். அஸ்தஃகஃபிருல்லாஹ். நிச்சயமாக இறைவனுக்கு நிகரான ஞான அறிவுடையவர்கள் யாரும் இல்லை. எங்களுடைய ஞான அறிவிற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் இறைவனோ எல்லையில்லா அறிவுடையவன். நீங்கள் சுவைத்த அந்நீர் எவ்வளவு பெரிய அளவாக இருப்பினும் இறைவனின் ஞான அறிவுடன் அதை ஒப்பிட்டால் ஒரு அணுவளவு கூட நீங்கள் அந்த ஞான அறிவை பெற்றிருக்க மாட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். மேற்சொன்ன ஞான அறிவுகளின் முதன்மையானது இறைவனுக்கு மட்டும் உரித்தான ஞான அறிவு. அந்த அறிவை நபிமார்களினாலோ மலக்குமார்களினாலோ உயிரினங்களினாலோ பெற்றுவிட முடியாது. அது இறைவனுக்கு மட்டும் உரிய ஞான அறிவு. இரண்டாம் அறிவு, இறைவன் தன் நேசர்களுக்கு அருளிய அறிவு. இதை சற்று கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கான மிஹ்ராஜ் சென்ற வேளையில் அல்லாஹ் அவர்களுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு ஞான அறிவை வழங்கினான். மிஹ்ராஜில் நடந்த விடயங்களை நாங்கள் புத்தகங்களை வாசித்திருப்போம். அதுவாகிறது மூன்றாவது அறிவையே சாரும். அதாவது மிஹ்ராஜில் நடந்த விடயங்களை பற்றி மக்களிடம் கூறும் இடத்து நபியே, அந்த நிகழ்வில் இருந்த அரைப்பகுதியை உங்களுக்கும் எனக்கும் இடையே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் அதை மறைத்து விடுங்கள். அந்த நிகழ்வில் இருந்த சிறிய பகுதியை மக்களுக்கு போதியுங்கள். அதை கொண்டு அவர்கள் நேர்வழி அடையட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கட்டளையிட்டான். ஆகவே இறைவனால் சாதாரணமாக மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் அறிவானது மூன்றாம் நிலையிலேயே சாரும். முஜீதீன்களே, நீங்கள் தனிமையில் இருந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனை நினைக்காமல், அதாவது கல்வத்தில் இருக்காமல் இறைவனினால் வழங்கப்படும் இரண்டாம் நிலை ஞான அறிவை பெற முடியாது. இன்னும் நீங்கள் இறைவனின் மறைவான ஞானத்தை பெற முடியாது. ஆகவே நீங்கள் அந்த இரண்டாம் நிலை அறிவை பெற முதலில் நாங்கள் இறைவனின் அடிமை என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, தனித்திருந்து இறைவனை வணங்க வேண்டும். சுல்தான் லோலியா, மௌலானா ஷேக் முஹம்மத் நாலிம் அல் ஹக்கானி.